தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழ்நாடு அரசுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். காரணம் இன்றைக்கு தளபதியை பார்த்தீங்கன்னு சொன்னா ராத்திரி பகலா இன்னைக்கு ஒழிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக ஒழிக்கிறாரு? நமக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையான அந்த பயன் சேர வேண்டும். போன வாக்கு 10 வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். நாங்களாம் பக்குவமா அதிகாரிகளை அவர்கள் எங்களுடன் நாங்களாம் நட்பு ரீதியா நாங்களாம் கோவை மாணவர்கள் நல்லா பழகி இன்றைக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர நாங்களாம் முயற்சி பண்ணிட்டு நாங்களும் போராடிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் இவ்வளவு பயனாளிகள் தேர்வு செய்ய போகின்றோம் என்று இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய அமைச்சர் இருக்காரு, திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, கும்மிடிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் நிறைய 10 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் இருக்கும். சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரோ மாவட்ட வருகையாளர்களோ ஒரு தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொண்டு உங்க பகுதியில ஒரு 100 பேர் தேர்வு பண்ண போற சொல்லியிருந்தா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல நாங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் டெய்லி இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். பொதுமக்களை பார்க்கறோம், செய்யறோம். எங்க கிட்ட கேட்கும்போது நாங்களும் சில பயனாளிகளை இந்த பட்டியலில் நாங்க இணைச்சு கொடுத்துருப்போம், அந்த பட்டியலை நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதே பயனாளிகளை தேர்வு செய்கின்ற பொழுது அவர்கள் பார்த்தோம் சொன்னா நீங்க என்னதான் வந்து நம்ம அதிகாரிகள் வந்து தேர்வு பண்ணி கொடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் உங்களுக்கு பட்டா கொடுக்கிறாருன்றது உண்மை. அதிகாரிகள் கொடுத்தா கூட இதுதான் உண்மை. எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவி பண்ணதா இருக்கிறோம். ஒரு தகவல் தொடர்பே இல்லாம இருந்தா அப்புறம் வந்து எப்படி அந்த மக்கள் நலத் திட்ட பணிகள் எல்லாம் நடைபெறும் என்பதை உங்கள் கவனத்தை கொண்டு வர சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில பயனாளிகளை தேர்வு செய்வது எங்களிடத்துல வந்து பொதுமக்கள் டெய்லி வந்து பாக்குறாங்க, பாவம் கால்நடையா நடக்கிறாங்க. அவங்க கிட்ட நாங்கள் பட்டியலை வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு பேர் முதியோர் உதவிகளை வாங்கி தரேன்னு சொல்றோம், பட்டா வாங்கி தரேன்னு சொல்றோம். அது சம்பந்தப்பட்ட தாசில்தாரோ மாவட்ட வருவாய் அலுவலரோ அவங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளும் போது அவங்க கிட்ட நாங்கள் அந்த பட்டியலை கொடுத்து அந்த பட்டியலை அப்படியே சேர்க்கணும்ன்ற அவசியமா கிடையாது. அதை நீங்க ஆய்வு பண்ணி உண்மையில அவங்க அது தகுதியானவங்களா சொல்லி அதுக்கப்புறம் நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னா அது எங்களுக்கும் நல்ல பேரா இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு நமக்கு கிடைச்சதுன்னு வந்து அது ஒரு நல்ல பேரா இருக்கும். நம்மை பொறுத்தவரையில அதிகாரிகளா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நம்ம யாரும் ஆகாயத்துல இருந்து குதிக்கல, எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து வரோம். மக்களால தான் இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினரை தவிர, அதே மாதிரி மக்களால தான் அதிகாரிகளை தவிர யாரும் கிடையாது. மக்கள் தான் இது இந்த அரசாங்கத்துல உண்மையான எஜமானர்கள். இதைதான் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இதைதான் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி ஒரு சட்டமன்ற நல்ல பேர் எப்படி வரும்? ஒரு மேலே உட்காந்து நாங்க என்ன வந்து சாப்பிட்டு போறதுக்கு அந்த மாதிரியா? அதனால இது வந்து 2 வருஷமா தொடர்ந்து மீட்டிங்ல சொல்றோம், ஆனா இதுவரை நடைமுறைப்படுத்த வரவில்லை. இதுவரை எந்த அதிகாரிகளும் தொடர்புக்கே வராம இருக்காங்க. தயவு செய்து இனிமேலாவது இந்த அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும், தொடர்பு கொண்டு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இதனை கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் வருவாய்த்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் நான் கொண்டு சில தெரிவித்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.